ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கியூபி 365 யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபார் பிஸ்னஸ் மேக்ஸ். அந்த எஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியத்துக்கு பார்க்க போகிறோம். அந்த சப்ஜெக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்பாங்களோ அதுதான் உங்களுக்கு மாடல் ரிவிஷன்லையும் கேட்க போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதமான கொஸ்டின் செக் மட்டுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்தன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சருக்கு இப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அதையுமே நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கான அப்டேட்டாக வந்து சேரும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக பிஸ்னஸ் மேக்ஸ் தமிழ் மீடியம் 11th வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 21 மார்க்ஸ் கேட்குறேன். சரிங்களா, நீங்கள் அந்த நோட்ஸு அந்த பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. அந்த 21 மார்க்ஸ் கேட்குறாங்களே பார்த்திங்க, அந்த 21 மார்க்ஸுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். சார், 21 மார்க்ஸ் கேட்குறாங்களா சார், எல்லாமே புக் பேக்லேருந்தே கேட்டுருவாங்க சார், ரொம்ப ஈஸியாக தானே சார் இருக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாது. புக் பேக் ப்ளஸ் கிரியேட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. லாஸ்ட் டைம் 11th எழுதியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள கேட்டு பாருங்கள், 11th வந்து எந்த மாதிரி ஒரு டஃப்பான பேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டஃப் அப்படிங்கிறத தாண்டி அடுத்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 12th போக போகிறீங்க, 12th பிஸ்னஸ் மேக்ஸ் போக போகிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பேசிக்ஸ் தான் இங்கே இருக்கும் 11th பிஸ்னஸ் மேக்ஸில். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சேனலோட ஐடியா. அதுக்கே தான் இந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ 21 மார்க்ஸ் வந்து இனிஷியல் உங்களுக்கு கொடுத்துருக்க 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு, நீங்கள் அதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். புக் பேக் ப்ளஸ் கிரியேட்டிவ் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்கு, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 20 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் வருது. 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10, 12, or 11 வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் கொஸ்டின்ஸ் நம்பர் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஒன்று வந்து கம்பல்சரி அப்படின்னா மீதி இருக்கிற 9 கொஸ்டினில் மீதி 6 தான் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறது, 2 லைனில் முடிகிறது, 3 லைனில் முடிகிறது, அந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். வை பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து 3 மார்க் ஆகட்டும் இல்லை 5 மார்க் ஆகட்டும் எல்லாத்துக்கும் வந்து டைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 72 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் 2 மார்க் பாருங்கள், 30க்கு கட்டாயமாக பதிலளிக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரியான கேள்வியில் 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிப்பரேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த செக்ஷன் வந்து 3 மார்க் செக்ஷன். 3 மார்க் செக்ஷன் அப்படி தான், உங்களுக்கு 2 மார்க்கில் என்ன சொன்னால் அதேவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கம்பல்சரி கொஸ்டின் எழுதி முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த ஒரு 9 கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 6 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சரி ஒவ்வொரு சாப்டருக்கும் சரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கான அப்டேட்லாம் வந்து சேரும். நாட் ஓன்லி 3 மார்க் வி ஹவ் பிக் ஆன்சர்ஸ் ஆல்சோ, 5 மார்க் கொஸ்டின்ஸ் கூட நமக்கு ஆன்சர் இருக்குது. அதுவே நீங்கள் ஒரு தடவை படிங்க. பார்ட் 4 பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான செக்ஷனாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து 7 5 மார்க் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10, 12, 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அங்கே கேட்டிருப்பாங்க. அதில் நம்ம 7 எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு இந்த வீடியோக்கான ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுமாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அதையுமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சாப்டருக்கு மட்டும் கிடையாது, இல்லை இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா 6th to 12th எல்லா சாப்டருக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் சரி நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்மகிட்ட நம்ம சேனலில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதோட பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குள்ளான டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோஸ்மே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே கியூபி த்ரீஸ்டியோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்க பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம்.